Hi friends, this is VJ Satya. நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிசியோட குரூப் 1 நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இன்னும் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆக ஜஸ்ட்டு 15 டேஸ் தான் இருக்குது. மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. டோட்டலாக டிஎன்பிசி டெப்டி கலெக்டர் 18 போஸ்டிங்கும், டெப்டி சூப்ரண்டா போலீஸ் 26 போஸ்டிங்கும், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் வந்து 25 போஸ்டிங்கும், டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோ அப்படி ரிலேட்டிவ் சொசைட்டிஸ் 13 போஸ்டிங்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 7 போஸ்டிங்கும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸில் 3 போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 92 போஸ்டிங்ஸு. இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 21/7/2022 ஆகும். இதோட லாஸ்ட் அப்ளிகேஷன் சப்மிஷன் 22/8/2022 இருக்கும். இன்னும் 15 டேஸ் தான் மோர் டைம் இருக்குது. அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து இருக்குது. 29/8/2020 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 30/10/2022 ஃபோர்நூனில் 9:30 to 12:30 PM எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க. இதோட ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸ் அபவ் இருக்கணும், கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சி எம்பிசி இந்த கேட்டகரிக்கு வந்து 39 இயர்ஸ் ஆகும். அதர் அப்ளிகன்ட் வந்து 34 இயர்ஸ் ஆகும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதோட ஏஜ் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளேயில் இருக்குது, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பர்சனல் டிசேபிலிட்டிக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகுது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து நேஷ்னல் அவார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் குவாலிஃபை ஆகிருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு இஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பேசிக்காக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து. அப்போ தான் உங்களால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கிற போது அதோட இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டெப்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து மென் வந்து 165 எபோவ் இருக்கணும், 86 சென்டிமீட்டர் வந்து செஸ்ட் வந்து ஃபுல் எக்ஸ்பிரஷனில் இருக்கணும், எக்ஸ்பேண்ட் ஆகிற வந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும் செஸ்ட்டு. உமன்ஸ் வந்து 155 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். இதுதான் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன். இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸு 100 ருபீஸ், அந்த மெயின் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 200 ருபீஸு. இது ஃபீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது, அது நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாமினேஷனுக்கு, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டாகவும் இருக்குது. அது டோட்டலாக 300 மார்க்ஸ் மேக்ஸ் இருக்குது. டோட்டலாக எக்ஸாம் டியூரேஷன் 3 ஹவர்ஸு. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் டோட்டலாக எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் மேக்ஸிமம் மார்க் 100 மார்க்ஸு, மினிமம் வந்து 40 மார்க்ஸ் குவாலிஃபை ஆகணும். மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 90. அது டோட்டல் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா 38 சென்டர்ஸில் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, பிலியம் எக்ஸாமினேஷனு. அந்த டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளேயில் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ் நார்மலாக எல்லா எக்ஸாமினேஷனும் உள்ள இதுதான் இது இருக்குது. நோட்டிஃபிகேஷன் படிச்சுனாவே தெரியும். அதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸு, ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பொலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, ஹிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஹெரிஸ்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஆப்டர் மென்டல் எபிலிட்டி இந்த மாதிரி இருக்குது. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா
மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர், சோசியல் இஷ்யூ இன் இந்தியா அண்ட் இன் தமிழ்நாடு, ஜென்ரல் ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. பேப்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா இந்தியன் பொலிட்டி அண்ட் எமர்ஜென்சி பொலிட்டிகல் டர்ம்ஸ் அக்ராஸ் த, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிங்கனாவே அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. 22 இஸ் த லாஸ்ட் டேட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.